இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என் கூட தான் என்னோட மனைவி உஷாவா இருக்கட்டும், என்னோட மகள் தமிழ் இலக்கியா இருக்கட்டும், என்னோட மகன் குரலரசா இருக்கட்டும், என்னோட தம்பி பாண்டியனா இருக்கணும், என் தம்பி வாசா இருக்கட்டும், என் சொந்தம் எல்லாம் என் கூடவே இருந்தது. இது எல்லாத்த மீறி, எனக்கு சொந்தத்தெல்லாம் மீறி என்னுடைய ரசிகர்கள், இந்த தென்னகத்து மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டில் வாழக்கூடிய என் ஈழத்து மக்கள், என் தமிழ் மக்கள், என் மேலே காட்டின இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் எந்த வதந்தியும் நம்பாதீங்க. நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். நான் போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு கேள்வி கேட்டப்பெல்லாம் நான் பதில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் போயிட்டு வந்த நிறைய பேர் எல்லாத்துக்கும் ஒரு பதில், என் மேலே இவ்வளோ அன்பு எல்லாரும் செலுத்தியிருந்தாலும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், என் மகன் சிலம்பரசன் நான் இன்றெடுத்த மகன் மட்டுமல்ல, நான் உருவாக்கி என்னுடைய சிஷியன் அவன் அந்த சிலம்பரசன் இந்த நான் இன்னைக்கு வெளிநாடு போறேன்னு காரணம் என் மகன் சிலம்பரசன். அப்பா உங்களுக்கு உயர் சிகிச்சை நான் கொடுக்கறதுக்கு வெளிநாட்டுக்கு தான் அடைச்சிட்டு போவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்னதுனால தான் என் மகனுக்காகத்தான் நான் இன்னைக்கு வெளிநாடே போறேன். அதற்காக தன்னுடைய வெந்து தண்ணீர் காடு படத்தின் அந்த அந்த இது அதோட ஆடியோ ரிலீஸ் கூட தள்ளி வச்சுட்டு பத்து தலை அந்த பத்து தலை படத்தோட படப்பிடிப்பை தள்ளி வச்சுட்டு எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாளைக்கு மேலே இன்றைக்கு அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு தன் பெத்த தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் அங்கே ஒவ்வொரு நிமிடமும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய என் மகனை பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தோணுது. பல குழந்தைங்க பல அப்பா அம்மாவை நல்ல விதமும் வச்சுக்கிறாங்க, அவங்களாம் நல்லா இருக்கணும். ஏன் அதை நான் இப்ப நினைக்கிறேன்னா, சில பிள்ளைங்க தங்களோட அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கலிகாலம், இந்த கலிகாலத்திலே தன் பெத்த தந்தைக்காக இந்த அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மகன் சிலம்பரசனை நான் பெற்றெடுத்ததுக்காக என்ன நினைக்கிறேன்னா, இன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வாள். இப்படி ஒரு பையனை நான் இந்த ஜென்மத்தில் அடைஞ்சது நான் பெரிய பாக்கியம். இப்படி ஒரு பையனை மகனா பெற்றதற்காகவும் அவனை ஒரு சிஷியனாக ஒரு உருவாக்கிய குரு என்ற முறையில் நான் பெருமைப்படுகிறேன். என் பையன், என் மனைவி வச்சு சொல்றேன், நான் பெற்றெடுத்த மன்மதன் மட்டுமல்ல நல்ல மனமுள்ளவனாக இருக்கின்றானே அது எனக்கு போதும். நான் பெற்றெடுத்த பையன் படத்தில் நடித்த வல்லவன் மட்டுமல்ல வாழ்க்கையிலே இப்படி ஒரு நல்லவனாக இருக்கின்றானே, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ரசிக பெருமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மகனை ஈன்றெடுத்த நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி எல்லாருமே என்னோட நன்றியை சொல்லி நான் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய வேற எந்த இதையும் என்கிட்ட இன்னைக்கு கேட்காதீங்க. கேட்டால் சொல்லக்கூடிய நிலையில் இந்த தடவை இல்லாததுக்கு வருத்தப்படுறேன். ஆனால் உங்களை சந்திவிட்டு விட்டு செல்வது தான் பொருத்தம், அதனால் இனிமேல் நீங்கள் யாரும் செய்யக்கூடாது திருத்தம். நன்றி.